அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது கமல்ஹாசன் மக்களோடு பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன பேச்சு வேறு என்பது என்ன செய்தாய் மக்களுக்கு என்ன செய்தாய் இந்த நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களுக்கு பேசுறாரு என்ன ஆகும் கமல் பாலிடிக்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் பாவ நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு துரோகம் பண்ணாரு இவர் பசு கன்று ஆடு கன்று கொடுத்தார் வேலூர்ல அவங்க அப்பா போய் அது அந்த அம்மா செய்து அரசு சார்பில் பசு கன்று கொடுக்கணும் ஆடு கன்று கொடுக்கணும் ஆடு மாடு இலவசம்னு இலவசம் இலவசம் கொடுத்தாங்கல்ல அதை இவர் போய் மக்கள் அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு வந்தது எப்படா நான் பண்ணதை இவ்வளோதான் சார் அதுலேருந்து விஜய எப்படிலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க கலைஞர் ராத்திரியில் வெட்ட போயிட்டாங்க சைதாப்பேட்டில் ஓடி போய் ஒரு குடிசியில் ஒழிஞ்சிட்டார் கலைஞர் இது முடியுமா நம்ம ஆளால் அண்ணா சொன்னார் நடிகர்கள் அங்கே இருந்தே வேலை பாருங்கள் நீ ஜெயிலுக்கு வரக்கூடாது போராட்டத்தில் கலக்கக்கூடாதுன்னார் அண்ணா அந்த மாதிரி தான் விஜயால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஜெயிலில் போய் ரெண்டு நாள் இருக்க மக்கள் மனசில் விஜய் அதிகமான இடம் பெற்றிருக்காருன்னு தான் பொருள் ஆனால் அதுக்காக இந்த சீமான் சார் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி உறுதியான மனிதன் சீட்டுக்காக நோட்டுக்காக தன்னை அது விஜயோட ஒப்பிட முடியாது அவர் எனக்கு ஒரே வேண்டுகோள் சீமான் கிட்ட நாட்கள் அளவுக்கு மீறி தப்பு தப்பா பேசுறாங்க அது ஒரு செல்வாக்கை கெடுக்கும் ராஜீவ் காந்தி நாங்கள் தான் கொண்டு பேசினார் கோபத்தில் கோபத்தில் கூட பேசக்கூடாது ஒரு லீடர் அப்புறம் பிரபாகரன் தம்பிகளுக்கு இதே மாதிரி வேலை தான் உலக தலைவன் சார் அந்த தமிழை போல ஒரு வீரன் உலகத்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ராஜன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே ஒழுங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழெல்லாம் ஒன்றாதல் கண்டே எஸ் தமிழர்கள் என்றைக்கும் ஒன்றாக தான் நாம் இருக்க போகிறோம் எல்லாரையும் அரவணைக்க போகிறோம் அரசியல் கேள்விகள் நிறையா இருக்குங்க ஐயா உள்ளாட்சி தேர்தல் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு ரிசல்ட்டில் பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்விப் பண்ணியிருக்காங்க திமுக அப்படின்னு தான் சொல்ல முடியும் மாவட்ட கவுன்சிலர் மொத்தம் நூற்றி நாற்பதில் நூற்றி முப்பத்தெட்டு திமுக வந்திருக்காங்க அதிமுக ரெண்டு வந்திருக்கு மற்றவங்க யாருமே வரல எல்லாருமே சுழியம் பூஜ்ஜியமில் இருக்காங்க ஒன்றிய கவுன்சிலர்லேயும் ஆயிரம் கிட்ட வந்து ஆமாம் திமுக வந்திருக்காங்க இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க அதிமுகன்னு ஒரு கட்சி நீங்கள் கூட அதிமுக இருந்தவர் கொஞ்ச நாள் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்த அதான் எப்படி இந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவை இது என்ன எனக்கு ஆச்சரியமாக தெரியல இப்போ திமுக இத்தனை பெரிய வெற்றியை பெற்றிருப்பது எனக்கு ஆச்சரியமாக தெரியல ம் ஏனென்றால் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அஞ்சு மாதத்தில் மே ஏழாம் தேதி பதவியேற்றார் எடுத்த உடனே கொரோனா போர் முப்பத்தெட்டாயிரத்தை தாண்டிடுச்சு ஒரு நாளைக்கு அதற்காக அவர் கடுமையாக வேலை பார்த்து ஒவ்வொரு மந்திரியும் மாவட்டங்களில் ஓட விட்டார் எம்ஆர்ட்லியாக உட்கார வைக்கல இருந்தே கான்காவில் பேசுவார் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிட்டிருக்கீங்க உங்கள் மாவட்டம் எப்படி இருக்குது அப்படி ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்கல அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போராடி மத்திய அரசு கிட்டேருந்து இருந்து அப்புறம் பல வசதிகள் ஆக்சிஜன் கிடைக்காம இருந்து அதுக்கு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஏற்பாடு பண்ணி அவ்வளோ கடுமையாக உழைச்சார் அது மட்டுமல்ல ஐநூற்றுக்கு மேற்பட்ட வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தார் அதில் இன்றைக்கி அஞ்சு மாதம் முடியுது ஆறாவது மாதம் துவங்குது இருநூத்தம்பது வாக்குறுதிகளுக்கு நெருக்கமாக செய்து முடித்திருக்கிறார் அப்படிதான் சேர்தல் சமயத்துல ஒரு பெட்டி வைத்து உங்கள் குறைகளை கடிதமாக போடுங்கள் நூறு நாள்ல அந்த பிரச்சனை நூறு நாள்ல அதை முடிக்க வைக்கிறேன்னு அதுக்கு ஒரு தனி இலாக்கா அதிகாரிகளை போட்டு அதுக்கு ஒரு ஐ அதிகாரி ஐ ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு எண்பது சதவீதத்துக்கு மேல முடிச்சிருக்காரு மக்கள் மகிழ்ச்சி அல்லது அது மட்டும் இல்ல கொரோனாவுக்காக நிதி குடும்ப நிதி ரெண்டாயிரம் உடனே ஒரு அஞ்சு பத்து நாள்ல இன்னொரு ரெண்டாயிரம் நாலாயிரம் மக்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறாங்க அப்புறம் தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய்மை உள்ளத்தோட பால் விலை மூன்று ரூபா குறைச்சிருக்காங்க தாய்மார்கள் வயிற்றில் பால் ஊற்றினார் பெட்ரோல் டீ பெட்ரோல் விலை மூன்று ரூபா குறைச்சார் மத்திய அரசு ஏத்துது ஆனா இங்க குறைச்சது இவரு மத்த ஸ்டேட்லலாம் நூத்தி பத்து நூத்தி இருபதுலாம் கூட ஃபுல்லா தாண்டி போச்சு இவரு தன்னுடைய வருவாய் ஏற்கனவே கடனில் வச்சுட்டு போயிட்டாங்க அதுலேயும் நிதி சுமை காலத்திலேயே மூன்று ரூபாய் குறைச்சதுன்னு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பால் விலை மூன்று ரூபாய் குறைச்சது பஸ் கட்டணம் ஃப்ரீயாக பெண்களுக்கு ஃப்ரீ எங்க பஸ் இலாக்காவே நஷ்டத்தில் போகுது ஆமா நஷ்டத்தில் போகுது ஒரு தாய்மார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்புறம் அஞ்சு சவரனுக்குள்ளே இருந்தால் அஞ்சு இருந்து கடன் ரத்து விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் கூட்டுறவு கடன் ரத்து விவசாயிகளுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு ஒரு தனி இலாக்கா போடுறாரு தனி பட்ஜெட் பட்ஜெட் தனி பட்ஜெட் நிதி ஆலோசனைக்காக வல்லுநர் குழு போடுறார் இதுவரைக்கும் அது நடந்ததே இல்லை தமிழ்நாட்டில் இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமா மக்கள் சார் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிறாங்க சார் ஒரு படம் இப்போ டாக்டரே எடுத்துங்களேன் இங்கே சென்னையில் வெற்றி பெறுதுன்னா நாகர்கோவில் வரைக்கும் வெற்றி பெறும் சார் சரி ஏன்னா தமிழர் உணர்வு அப்படி இருக்கு ஒரு படம் சென்னையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மதுரை கோயம்புத்தூர் நாகர்கோவில் வரைக்கும் ஃபெயிலியர் சார் அது யார் படம் வேணா இருக்கட்டும் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் யாராக இருந்தாலும் இது நடந்தது அது போல ஆட்சியிலே கூட ஒரு கட்சி ஒரு இடத்துல இருந்து வருது தமிழ்நாடு பூரா அது ஒரு எதிரொலிக்கும் அதனால் ஒன்றும் சும்மா போட்டு இல்லை மக்கள் இந்த அமைதியான ஆட்சி அஞ்சு மாசத்த நடந்திருக்கு முதல்வர் அதிகம் பேசாம தலைவர் காமராஜர் மாதிரி பேச்சை குறைச்சு அவர் ஆகட்டும் பார்க்கலான்னு சார் செஞ்சு முடிக்கிறேன்னு போய் சொல்ல மாட்டார் ஆகட்டும் பார்க்கலாம் அப்புறம் அதிகாரிகள் கன்சல்ட் பண்ணி இன்னொன்னு சொல்றாங்கல்ல எப்பவுமே ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் உள்ளாட்சியில் எல்லாம் பெருசா வெற்றி பெறும் அதெல்லாம் கிடையாது ஏன் தோத்ததே கிடையாதா அதான் இந்த தோல்வியா கண்டது சார் இது வரலாறு காணாத தோல்வி சார் அதிமுகவுக்கு ஏடிஎம்கேக்கு வரலாறு காணாத தோல்வி அதற்கு சார் ஒரு எம்ஜிஆர்ன்ற ஒரு புண்ணியவான் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை கட்டி காப்பாற்றுனது இவங்க ரெண்டு பேரும் என்ன பர்சனாலிட்டி எழுதி வைத்து படிக்கிற ஆற்றல் தான் உண்டே தவிர சுயமாக ஒரு இலக்கியம் பேசுவதோ கவிதை பேசுவதோ ஒரு வாதிடுகிற திறமையோ இவர்கிட்ட இல்லை ஐஎஸ் அதிகாரிகள் சொல்கிறத அவங்க செஞ்சிட்டு போகிற ஒரு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பே இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா தேர்தல் காலத்தில் தோல்வி அடைந்தால் கூட எதிர்ப்பு ஆன்டி இன்கம்மென்சின்னு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு எதிர்ப்பு இல்லாமே இருந்துச்சு மக்கள் உள்ளே கணக்கு போட்டுக்கிட்டாங்க எதிர்ப்பு வெளியே காட்டாமலே ஓ உள்ள கணக்கு போட்டு வச்சுக்கிட்டாங்க சார் நான் கேள்விப்பட்டதான் நான் சொல்கிறேன் சரி அவர் சிஎம் முதல்வர் சீட்டை ஜெயலலிதா சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து தான் அந்த சி முதல்வர் வாங்கியிருக்கார் அதில் தான் பன்னீர்செல்வம் வெறுத்து போயிட்டார் பிறகு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சா இந்த கட்சி போய்டும் எந்த பதவியும் இருக்காதுன்னு இதை சக்களைத்து சண்டை மாதிரி உள்ளக்குள்ளே இருந்திருக்காங்க அதனால கட்சியில் குழப்பங்கள் தொண்டர் தான் சார் பாவம் எம்ஜிஆர் ரசிகர் என்பதையே மாற்றிட்டாங்க ஜெயலலிதா

தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதே நடைமுறையை கடைபிடித்து போனால் அடுத்த ஐந்து ஆண்டிலும் இவர் தான் அதுக்கு அப்புறமும் இவர்தான் தான் காமராஜருடைய அந்த குணம் காமராஜருடைய நேர்மை திறன் கலைஞருடைய கருணை அண்ணாவுடைய உண்மையும் கடமையும் கண்ணும் கட்டுப்பாடும் இந்த மூன்றையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டார்னா இன்னும் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுனா மூணு ஐந்து ஆண்டுகள் ஸ்டாலின் வர்றதுக்கு எனக்கு நம்பிக்கை தெரியுது சார் என்ன காரணம் சார் அதிமுகவுக்கு இவ்வளோ பெரிய சரிவுன்னு என்ன பார்க்குறீங்க நீங்கள் சார் அஞ்சு வருஷத்தில் இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களே சார் எலெக்ஷன்லேயே இவங்க தோற்கடிச்ச போதே தெரியலையா சரிவுன்னு எம்பி எலெக்ஷனில் ஒரு தனி ஒரு ஸ்டாலின் நின்று கூட்டணி கட்சிகளோடு இருந்து தமிழகம் பூரா அவர்தானே வல வந்தார் ம் நம்பி இப்போ முப்பத்தெட்டு சீட்டு கொடுத்தாங்கல்ல அப்போ அன்றைக்கி நம்பிக்கை தெரியலையா சார் அன்றைக்கி ஏடிஎம்கேஸ் குறை சரிஞ்சுருக்கு எம்எல்ஏ சீட்ல சரிஞ்சிருக்கு சரியை வச்சுட்டாங்க ஸ்டாலினை கொண்டாந்த ஒரு நம்பிக்கை இப்போ அந்த மாத ஆட்சியை பார்த்துட்டாங்க தாய் சார் தாய்மார்கள் மனம் குளிர்ந்து போயிருக்கிறார்கள் சரி நம்ம வீட்டு பிள்ள ஒன்னு வந்துருச்சு ஒரு எம்ஜிஆர் பண்ண மாதிரி ஒரு பண்ணுவாரு ஒரு காமராஜர் பண்ண மாதிரி பண்ணுவாரு எம்ஜிஆர் கட்சியே இருக்கு எம்ஜிஆரோட கட்சி தான் திமுக அதிமுக கட்சி அவங்க செய்ய மாட்டாங்கன்றது உணர்ந்துட்டாங்க எம்ஜிஆர் கட்சி சார் எம்ஜிஆரை மறந்துட்டாங்க சார் யாரு யார் அதிமுக எம்ஜிஆர் எங்க இருக்கிறாரு எப்படி காங்கிரஸ் காமராஜரை மறந்து விட்டதோ காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் இப்ப சொல்லலாம் ஆனா காமராஜர் அவங்க யாருமே நான் காங்கிரஸ் காரன் காமராஜ் பக்தன் காமராஜ் கொண்டு வந்த இலவச கல்வியில் படித்தவன் எனக்கு தெரியும் காங்கிரஸ் தான் இருந்த இப்போ இருக்கேன் பட் காமராஜருடைய ஆட்சியை வர வைக்கிற அளவுக்கு அந்த காங்கிரஸ் யாரும் பிறக்கல எத்தனை கோசி பூசல் ஆனதால ஒரு பாவம் சோனியா காந்தி ராகுல் காந்தி மனசுல வச்சுட்டு கொஞ்சம் வந்திருக்கு பட் இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை மு க ஸ்டாலின் அவர்கள் செய்வார் அது நிச்சயம் நம்பிக்கை உண்டு இந்த போக்கில் போனார்னா இன்னும் எவ்வளவு நல்ல திட்டம் சொன்ன நேரமாகும் இன்னும் திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் சார் டிஎம்கே விளம்பரம் காங்கிரஸை விட விளம்பரத்தால் வந்தவங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ஒரு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து பட் அந்த வழியில் வந்த ஒரு மு க ஸ்டாலின் தர்மபுரிக்கு போகிறார் மக்கள் மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் அதை துவக்கி வைக்க போகிறார் அப்போது திமுக காரங்க பேனர் வினையல் வச்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க பார்த்துக்கிட்டே போனவர் திமுக காரங்களுக்கு கொடுத்தார் நான் அரசு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அரசாங்கம் நிகழ்ச்சி வரும்போது இந்த பேனர்லாம் ஆக்கக்கூடாது எடுங்கன்ட்டாருங்க எந்த திமுக காரம் சொன்னது கிடையாது இதெல்லாம் புது முறையா தெரியலையா புது வழிக்கு அதெல்லாம் காமராஜ் வழி அன்னைக்கு என்ன போஸ்ட் ஓட்டினாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் இந்த தாய்மார்கள் செய்ததில் இன்னொரு தாய்மை உள்ள என்ன தெரியுமா ஜெயலலிதா செக்ரட்டரி டு பாய்ஸ் கார்டன் போகும்போது வழிவில் எவ்வளோ பெண்கள் போலீஸ் காவல் நிற்பாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிலில் வாடுவாங்க அந்தம்மா கூட இதை செய்யாதீங்கன்னு சொல்லலை பட் மு க ஸ்டாலின் முதல் வரணுன்னு முதல் பத்து நாள் அவர் கண்டுக்கல கொரோனா வேகல அப்புறம் ஒரு நாளில் போகும்போது பார்த்தா கேர்ள்ஸாக நிற்கிறாங்க போ பெண்கள் காவலர்கள் பெண் காவலர்கள் இனிமேல் சாலையில் நிற்க தேர்வில் நிற்க வைக்காதீங்க தாய்மை உணர்வு சார் அது சரி பால் வேலை குறைச்சது பஸ் கட்டணம் குறைச்சது பெண் போலீஸை வெளியே தெருவில் நிறுத்தாதீங்க ஸ்டேஷன் வேலை பார்க்கட்டும் ஜென்ஸ் வரட்டும் ஆண்கள் வரட்டும் எவ்வளோ பெரிய அப்போ பெண்கள்லாம் விரும்ப மாட்டாங்களா அப்படி எம்ஜிஆர் எப்படி பெண்கள் அதிகமாக விரும்புனாங்களோ சரி எந்தக்கு அவருடைய ஆட்சியை தாய்மார்கள் நிறைவாக விரும்புகிறார்கள் ஆண்களும் விரும்புகிறாள் நம்புகிறார்கள் இந்த ரிசல்ட் அதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுவோம் இவருடைய உழைப்பு இவருடைய சேவை இவர் தியாகம் சார் இப்போது மக்கள் நீதி மையம் கட்சி கமலஹாசன் தனித்து தான் போட்டிவிட்டார் நான் அவரை கேட்டாவே நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த மாதிரி அவரால் வெற்றி பெற முடியவில்லை சார் சுலியம் நாங்கள் உங்களை சேர்க்க மனசாட்சியோடு சொல்லுங்கள் எம்எல்ஏக்கு முன்னால ஒரு பேட்டி எடுத்தீங்க ஆமா ஆமா அப்ப கமலஹாசன் எப்படி சார் ஜெயிப்பாரா இல்லையான்னு கேட்டீங்க ஆமா அவர் எம்பிலேயே மூணு சதவீதம் ஓட்டு நாலு சதவீதம் தான் வாங்கினாரு இந்த எம்எல்ஏல பப்பர பேனு போயிடுவாரு அத கூட வாங்க மாட்டாருன்னு நான் சொன்னேன் ஆமா எம்எல்ஏல க்ளோஸ் ஆனார் இப்ப அது கூட இல்லாம ஏறக்குறைய ஜீரோ லெவலுக்கு வந்திருக்காரு சார் இவர் மக்களோட என்ன தொடர்பு வைத்துக் கொண்டார்

கலைஞர் பாசறை அந்த பாசறைக்காக தமிழ்நாடு பூரா எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார் மக்களை இளைஞர்களை ஒன்று திரட்டினார் திமுகவுக்கு மிகப்பெரிய தியாகம் செய்தார் அதனுடைய பல அப்புறம் கிராம பஞ்சாயத்துன்னு அங்கங்கே போய் உட்கார்ந்து மக்களோடு பேச ஆரம்பிச்சார் மக்களை கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னார் மக்களோடு இணைந்தார் சார் அவரு அதனுடைய பலன்தான் சார் இது திடீர்னு ஒரு நாள் தோன்றுவதல்ல அதனால அவருடைய உழைப்பு கமல்ஹாசன் மக்களோடு பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன பேச்சு வேறு என்பது என்ன செய்தாய் மக்களுக்கு என்ன செய்தாய் இந்த நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களுக்கு பேசுறாரு கமல் நீ பண்ண அக்கிரமம் கொஞ்சமா சினிமா உலகத்துல இல்ல இவர் பண்ண அக்கிரத்தை சொல்லிட்டா அதனால அதை விட்டுருங்க சரி அவர் வளர முடியாது சார் பாவம் நடிக்கட்டும் மிகச்சிறந்த நடிகர் சார் அதெல்லாம் நான் மாறுபடவே மாட்டேன் சிவாஜி கணேசனுக்கு அடுத்தது கமல்ஹாசன் தான் ஆனால் இவர் சும்மா தப்பு தப்பாக போய் சரி கோயம்புத்தூர் ஒரு செக்ரட்டரியா போட்ட மகேந்திரன் அந்த எல்லாம் கோயம்புத்தூர் பணத்தை செலவழிச்சார் நீ பண்ண விவகாரத்தில் அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு போகல எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் விட்டு போனாங்க எவ்வளோ பேர் போயிட்டாங்க இல்லை யார் வேண்டுமானாலும் போகட்டும் நான் கட்சியை நடத்தி காட்டுறேன் இந்த கட்சி பாருங்க ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சியாக எடுக்கும் நான் இருந்த உழைச்சவெல்லாம் போயிடு நான் இந்த கட்சியை வளர்த்துக்கிறது வளர்த்துட்டியே பஞ்சாயத்தில் இதுதான் சார் நேரடி ஜனநாயகம் மகாத்மா காந்தி சொன்னார் கிராமராஜ்யம் எங்க இருக்குன்னா கிராமத்தில் இருக்க இப்ப ராமராஜ்யம் நடத்த போறார் ஸ்டாலின் கட்சியில ஒருத்தங்க போலீஸ் ஸ்டேஷன் போக சார் கட்ட பஞ்சாயத்து வேலையெல்லாம் வச்ச கூடாது அதை வாட்ச் பண்றதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்காரு கிராமத்தில் உழைச்சி மக்களை முன்னேற்றுவதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க சார் இப்போ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு தந்தார அந்த மாணவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் செலவு செய்யும் படிப்பு கல்வி செலவு விடுதி செலவு அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையாதா யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து தான் சார் என்ன ஆகும் கமல் பாலிடிக்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் பாவம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு துரோகம் பண்ணாரு என்ன அஞ்சு நாள் ஜெயிலுக்கு அனுப்புனார் அது வேற ஏராம் மேட்ருக்காக நான் என்ன அனுப்பி வச்சு கடைசியில் அவர் கே ராஜன் ஏன் போனார்னு தெரியாது அது நாக்கு நல்லா இல்லாதவன் பண்ற வேலை ஒரு சொல்ற உள்ள அவர் நான் விமர்சனம் பண்ண விரும்பல என் விஷயத்திலே இது நடந்தது என்றால் சினிமா உலகத்தில் எவ்வளவு துரோகங்கள் அவர் நடந்திருக்குது தானு ஆழவன் ஒரு படம் எடுத்தாரு ஒன்பது கோடி லாஸ் ஆகிறாரு அங்க யாருக்காவது லாபம் சமாளிச்சு குடிச்சா நீ படம் எடுக்க மட்டும் சிக்கனமா கதை சின்ன கதையா நல்ல கதையா எடுத்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடியில் செலவு பண்ணி உன் சம்பளம் இல்லாமல் கண்டாய் அல்லவா உன்னை வச்சு படம் எடுத்தவங்க எவ்வளவு பேர் லாபம் சம்பாரிச்சாங்க லிஸ்ட் வா அதனால அவர் பாவம் சார் அவர் வந்து நடிப்புக்கு சிறந்தவர் அதை செய்யிட்ட பாருங்க தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் புதுசலை காப்பாத்தணும் சார் அங்க துரோகமெண்டினி மக்களுக்கு என்ன அவனே சொல்றான் நான் அழிஞ்சி நடித்தரில் நிற்கிறதுக்கு அவர் காரணம் ம் அரசியல் எடுபடாதுன்றீங்க எடுபடாது சார் எடுபடாது சார் அந்த குணம் இல்லை சார் அரசியல் விஜய் மக்கள் இயக்கம் இந்த முறை அவங்களும் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பங்கு பெற்றாங்க திரு புஷி ஆனந்த் அவருடைய பொதுசெயலாளராக இருக்கக்கூடியவர் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை ஆர்கனைஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறவர் அப்பாவும் பண்ணார் எஸ் அவங்க அப்பாவும் பண்ணார் ம் அவங்க அவங்க வந்து நூற்றி பதவிகளுக்கு போட்டியிட்டாங்க இந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சியில் அதில் எழுபத்தி ஏழு பதவிகளுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் மக்கள் இயக்கத்தினர் வெற்றி இல்லை இல்லை விஜய் அவர் அதிகமாக தலையிடல ஆமாம் அனுமதி கொடுத்தாரே தவிர இந்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தான் நின்னாங்க யாரும் சுயேட்சியாக தான் நின்னாங்க இதில் என்னன்னா விஜய் ஏற்கனவே பண்ண நல்ல உதவிகள் அந்த தொகுதியில் வட்டத்தில் ஊராட்சியில் உள்ள சகோதரர்கள் அவங்க ரசிகர்கள் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் அவன் பர்சனலாக நல்ல பேர் எடுத்துக்கலாம் ஊராட்சி எப்படின்னா நேர்முக மூற ஓ இவன் ராமசாமி தேவர் புள்ள அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுறவங்க இருக்காங்க தம்பி அன்னைக்கு எனக்கு இவ்வளோ உதவி பண்ணிச்சு அப்படின்றதுலாம் நேரம் எம்எல்ஏ தான் வித்தியாசப்படும் எம்பி அது கூட தூரம் ஏன்னா இது நேரடி முகங்களை பார்க்கிற உறவுக்காரர்கள் அப்படி நல்ல பேர் எடுத்த விஜய் ரசி அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கிற பகுதி பகுதி செல்வாக்கு அதான் ஊராட்சி நகராட்சி எல்லாம் இப்போ அதெல்லாம் இவரு அவருடைய மக்களும் விரும்புகிறாரு விஜய் விஜய் பேர் சொல்லி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க விஜய் பேர் சொல்லி பேர் சொல்லி தான் ஜெயிச்சு இல்லை இந்த இடத்துல கமல்ன்றவர் ஒரு பொஷின் பண்ணி ஒரு மூணு சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு சட்டமன்றத்துக்கு போட்டிகிட்டு இருக்கார் நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காரு ஆனால் அவருக்கு வராது விஜய்க்கு வந்திருக்குன்ற மாதிரி விஜய்க்கு கெட்ட பேர் இல்லை சார் சரி கமலுக்கு கெட்ட பேர் இருக்கு சார் ம் விஜய் அந்த கெட்ட பேர் எடுக்கலை சார் ஓட்டரசில் எந்த கெட்ட பேரும் எடுக்கலைல்ல நான் மக்களுக்கு செய்தார் விஜய்யாவது ஒரு ஜெயலலிதாமா ஏன் விஜய்யை வெறுத்து அவர் படம் வரும்போதெல்லாம் தடைப்பட்டுச்சு என்ன காரணம் தலைவா படத்தை எப்படி தடை பண்ணாங்க தெரியுமா சந்திரபா ஜெயின் ப்ரொடியூசர் முன்னாள் வரைக்கும் பதினஞ்சு கோடி லாபம் படத்தில் அவங்க மாவட்டந்தோறும் தியேட்டர்ல குண்டு வடிக்கணும் கட்சிக்காரனை விட்டு போ பண்ணதில் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வேணான்ட்டான் பதினஞ்சு கோடி நஷ்டத்தில் ரிலீஸ் பண்ணார் சார் படத்தை சார் அப்படி எதிர்ப்புகள்லாம் சம்பாரிச்சார் ஆனால் அந்த அம்மாவுக்கு பிரச்சாரம் பண்ணவங்க அப்போ அந்த எலெக்ஷனில் அதனால இப்போ அவங்க அப்புறம் எதுக்காக இவர் அந்த போ இவர் பசும் கன்று ஆடு கன்று கொடுத்தார் வேலூரில் அவங்க அப்பா போய் அது அந்த அம்மா செய்து அரசு சார்பில் பசு கன்று கொடுக்கணும் ஆடு கன்று கொடுக்கணும் ஆடு மாடு இலவசம் கொடுத்தாங்கல்ல அதை இவர் போய் மக்கள் அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு வந்தது எப்படா எப்படா நான் பண்ணத இவ்வளோதான் சார் மேடம் ம் ம் அதுலேருந்து விஜய் எப்படி எல்லாம் க்ளோஸ் பண்ணுன்னு நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியும் சரி ஏன்னா அந்த அம்மா ஒன்று மனசு வச்சா அது யானை மாதிரி இப்ப இப்போ ஓட்டரசலுக்கு வந்துட்டார் விஜய் அப்படின்னே பார்க்க முடியுமா அவங்க ரசிகர் மன்றத்தினர் இறக்கி விட்ருக்கறதுனால அவர் இன்னும் வரல சார் ஆ அவர் இல்ல சார் விஜய் வர மாட்டார் ட இப்போ வரமாட்டார் சார் அந்த டச்சே வர மாட்டார் சார் சார் அரசியல் வர்றதுக்கு வந்து ஒரு குணம் இருக்கணும் சரி அந்த அந்த மைண்ட் கண்ட்ரோல் எத்தனை பேர் என்ன திட்டினாலும் வாங்கிக்கணும் ரஜினிக்கு அது இல்லை அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை கமலுக்கு இருந்திருக்கு அதனால வந்திருக்காரு அதுதான் குணம் ம் எவன் கெட்டினாலும் கண்டுக்கவே மாட்டார் சார் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ராஜன் சார் நான் தான் உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன் தப்பு நடந்து போச்சு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க சாரி சொல்லியிருந்தால் நான் இப்போ பேச மாட்டேன் சார் அவரை பற்றி இன்ன வரைக்கும் சொல்லல் சார் அப்போ எப்படி சார் அவரை ஏற்றுக்குவேன் என் பிரச்சாரமே அந்த அளவுக்கு கீழாக்கி விடும் இப்போ யூடியூப் எத்தனை மக்களை சந்திக்குது அப்ப நான் உண்மையை தானே பேசுறேன் ஒரு பொய் பேச மாட்டேன் சத்தியம் எங்க அம்மா அம்மா அதான் கடவுள் எனக்கு என் தா தகப்பனார் நாலு வயசுல இருந்துட்டார் அப்ப படிக்காத என் தாய் அந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து எங்களை காப்பாத்தினார் அப்ப அதுதான் தெய்வம் அந்த தாய் மிக சத்தியமா சொல்றேன் கமல்ஹாசன் வேற ஒண்ணுமே இல்லை மிகச்சிறந்த நடிகைன்றத ஏத்துக்கிறல்ல மிகச்சிறந்த மக்கள் தொண்டன் அல்ல என்பதையும்

கலைஞர் ராத்திரில வெட்ட போயிட்டாங்க ஒரு கூட்டம் வண்ணார்பேட்டை கூட்டம் சைதாபேட்டில ஓடி போய் ஒரு குர்சில ஒழிஞ்சிட்டாரு கலைஞர் இது முடியுமா நம்ம ஆளால கலைஞர் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு முக ஸ்டாலின் எமர்ஜென்சில ஜெயிலுக்கு எத்தனை வருஷம் இருந்தார் முடியுமா நம்ம ஆளால முடியாது அண்ணா சொன்னார் நடிகர்கள் அங்கே இருந்தே வேலை பாருங்கள் நீங்க போராட்டத்திலாம் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு அண்ணா எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரலாம் நீ ஜெயிலுக்கு வரக்கூடாது போராட்டத்தில் கலக்க கூடாதுன்னா அண்ணா அந்த மாதிரி தான் விஜயாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஜெயிலில் போய் ரெண்டு நாள் இருக்க முடியாது சரி அப்ப அரசியல் தான் இருந்தாகணும் சரி மத்திய அரசு ஒரு நாள் ரைடு விட்டதுக்கே இன்னைக்கு மத்திய அரசை பத்தி பேசவே மாட்டேங்கிறார் விஜய் ஜிஎஸ்டி பத்தி ஒரு வார்த்தை தான் சார் சொன்னாரு பெருசா அட்டாக் பண்ணவே இல்ல சார் மத்திய அரசு அதுக்கே இந்த ரைடு விட்ட உடனே பேசவே இல்லையா ஒரு படத்துல பாருங்க அவருக்கு அரசியல் ஆசையே இல்லைன்றீங்களா அரசியல் ஆசை இருந்தது மத்திய அரசு செய்து கூப்பிட்டு பார்த்தாங்க போகல பிஜேபி பிஜேபி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதோ பேசிட்டு வந்தாரு அங்க ஒத்து வரல போல அதோட அது வேணாம்னு ஒதுங்கிட்டாரு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆசை இருந்தா அவங்க அப்பா வளர்த்து வச்சது அப்பா அதன் அப்பா அவங்க ஆசை இருக்கும் சார் புள்ள வரணும்னு ஆனால் இப்போது அவருக்கு அந்த ஆசை இல்லை இந்த இடத்துல கமலும் பூஜ்யம் தான் வாங்கியிருக்காரு சீமான் நாம் தமிழர் கட்சி நீங்க கூட பல தடவை அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கீங்க அவரும் பூஜ்யம் தான் பெரிய அளவுக்கு இங்கே வெற்றி பெற முடில ஆனால் விஜய் அந்த இடத்துல ஒரு விஜய் பேரை சொல்லி ஓட்டு கேட்டு ஒரு எழுபத்தி ஏழு இடம் வெற்றி பெற்றிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு விஜய் அந்த இடத்துக்கு வராரு கமல் சீமான் இருக்கிற இடத்துக்கு வராருன்னு பார்க்க முடியுமா உங்களால் நான் இன்னொன்று கேட்குறேன் வந்திருக்காங்களா அந்த மாதிரி லோக்கல் செல்வாக்கு சார் அது அந்த மாதிரி லோக்கல் செல்வாக்கு கூட விஜய் பேர் அது இல்லன்னு சொல்ல முடியாது மக்கள் மனசுல விஜய் அதிகமான இடம் பெற்றிருக்காரு பொருள் சரி ஆனா அதுக்காக இந்த சீமான் சார் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி உறுதியான மனிதர் சீட்டுக்காக நோட்டுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாதார் அது விஜயோட ஒப்பிட முடியாது அவரை ஒரு லீடர் அவர் ஒரு ஹீரோ மக்கள் ஹீரோக்களை நம்புவார்கள் உண்மையான லீடர்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க நம்ம மக்கள் அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு டிஎம்கே கலைஞரால் உருவாக்கப்பட்டு அண்ணாமன் வழி நடக்கிற தளபதி மு க ஸ்டாலின் இருக்கார் அச்சா இன்னைக்கு கமலை விட்டுருங்க அந்த லிஸ்ட்ல சேர்க்கவே சேர்க்காதீங்க அவங்களும் மக்கள் நீதி தனித்து போட்டிட்டாங்க சார் இருக்கட்டும் தனித்து போட்டி என்ன வந்தது இத்தனை ஒரு சீட் சொல்லுங்க அப்புறம் என்ன பிரயோஜனம் சுயேட்சா நிக்கிறவங்க கூட ஜெயிச்சிருக்கான் கமல் பேர் சொல்ல यार பேரும் சொல்ல எனக்கு ஒரு பிடிவாதமான தலைவர் தம்பி சீமான் எனக்கு ஒரே வேண்டுகோள் கிட்ட காட்கில் அளவுக்கு மீறி தப்பு தப்பா பேசுறாங்க அது ஒரு செல்வாக்கை கெடுக்கும் ராஜு गांधी நாங்கள் தான் கொன்றோம்னே யாரோ ஒருத்தர் பேசனார் ஆமா சீமானே பதவி விட்டாரு ஒரு கோபத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு கோபத்துல கூட பேசக்கூடாது சார் அப்புறம் எப்படி சார் தலைவர் ஆக முடியும் கோபத்தில் கூட பேசக்கூடாது சார் வார்த்தை டங் டங்கு ஆச்சுன்னு போச்சு சார் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு பொம்பளைக்கே சொன்னான் நமக்கு அது அதுவும் எவ்வளோ பெரிய லீடர் நாடே கொந்தளிச்சு போயிருக்க ஒரு லீடர் அப்புறம் பிரபாகரன் தம்பிகளுக்கு இதே மாதிரி வேலை தான்னு சொன்ன பிரபாகரன் எடுத்திருக்காங்க பிரபாகரன் கூட சொன்னார் இப்போ மாட்டு மக்கள் என்ன வரும் பிரபாகரன் உலகத் தலைவன் சார் அவன் அந்த தமிழை போல ஒரு வீரன் உலகத்தில் இல்லை சார் காட்டில் இருந்துகிட்டு ஒரு சிங்கள வெறியர்களை எதிர்த்த ஒரு மாவீரன் சார் அவன் அவன் பேரை கெடுக்கிறதுக்கு தம்பிகள் செல்லாமல் அப்ப யார் கிட்ட தான் வரும் அதனால சீமான் அவரும் கொஞ்சம் அடக்கி பேசணும் என்பது என் வேண்டுகோள் நல்ல தம்பி சரி வீரம் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்களாலும் எனக்கு எம்எல்ஏ ல வந்ததால ஒரு முப்பது லட்சம் ஓட்டு வந்ததால ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த தம்பி கொஞ்சம் வரும்னு பார்த்தேன் மக்கள் லோக்கல்ல இருக்குல்லையே இது மேல்மட்ட கிட்ட தான் அவர் இருக்காரு சரி அது கூட கொஞ்சம் இளைஞர்கள் நம்பி அவரை அங்க பண்ணாங்க இங்க பண்ணலை அதனால இனி ஒரு வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி வளரணும் அடுத்த எலெக்ஷன் இதே தனி நிக்கணுமா நிற்கணுமா அவர் முடிவு பண்ணணும் கூட்டணி மாதிரி கூட ஆப்ஷன் எடுக்கலான்னு இருக்கலாமே கண்டிப்பாக எல்லாரும் சார் வைக்க எத்தனை எலெக்ஷனில் தனித்து நின்னார் எல்லாம் போய் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலகும் போது இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு தானே இவர் கட்சியே தொடங்கி நடத்திட்டு இருக்காரு சீமான வேற யாருன்னா பார்க்கட்டும் அது தெரியாது எதிர்காலம் எப்படி வரும்னு யாருக்கே தெரியாது இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதியான ஆட்சி நடத்துவதாலே மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சிறப்பாக செய்வதாலே இந்த ஐந்தாண்டுகள் இது தமிழதி பூங்காக இருந்து நல்ல முன்னேற்றம் பெறும் இந்தியாவிலே முதல் தரமான முதல்வர் ஸ்டாலின் அளவுக்கு பெயர் எடுத்துட்டார் இல்லைன்னா வங்கத்து சிங்கம் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே நீட்டு தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று போட்ட தீர்மானத்தை மா வீரனாக நின்று போட்ட தீர்மானத்தை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் போடணும் அவர் வழியை பின்பற்றணும் மம்தா பானர்ஜி சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் கலைஞர் காட்டிய வழியை விட இவர் வழிகாட்டுதல் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார் நன்றி ஐயா நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க நன்றி நன்றி வாழ்க என் மக்கள் தமிழ் மக்கள் நீடு ஊழி வாழ்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்